நம்ம தமிழ்நாட்டுல மிக முக்கியமா போயிட்டு இருக்க கர்நாடகால இருக்க காவேரி ஆற்றின் வரலாறு என்னன்னு தெரியுமா? வா பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் குடகு மாவட்டத்தை சேர்ந்த தலைக்காவேரி என்ற இடத்தில் 4400 அடி உயரத்தில் தோன்றுகிறது காவேரி நதி. இதன் நீளம் 800 கிலோமீட்டர். கர்நாடகத்தில் குடகு, ஆசான், மைசூர், மாண்டியா, பெங்களூர், சமரசநகர் மாவட்டங்கள் வழியாகவும் நம்ம தமிழ்நாட்டுல தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக சென்று பூம்புகார் என்னும் இடத்தில் வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. கபினி, ஏமாவதி, ஆரங்கி, லட்சுமண தீர்த்தம், ஆரக்காவதி, சிம்சா, சொர்ணவதி ஆகியவை கர்நாடகா பகுதியில் பாயும் துணை ஆறுகள். பவானி, அமராவதி, நொய்யல், திருமணி முத்தாறு ஆகியன தமிழகத்தில் பாயும் துணை ஆறுகள் ஆகும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்க இந்த காவேரி பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும்.